பாஜகவுக்கும் வெட்கமில்லை, பாமகவுக்கு வெட்கமே இல்லை. பின்னி எடுக்கும் பிரகாஷ்ராஜ். மோடிக்கு எதிரான தென்னிந்திய நடிகர்களில் மிக உக்கிரமானவர் பிரகாஷ்ராஜ். ஜஸ்ட் ஆஸ்கிங் எனும் ஹேஷ்டாகை போட்டுக்கொண்டு பாஜக அரசு மற்றும் மோடியின் நிர்வாகத்துக்கு எதிராக மனுஷன் பொங்கி எழுவது வாடிக்கை. இதற்கு பதிலடியாக பாஜக பேசுகிறதோ இல்லையோ, மோடி ஆதரவு நெட்டிசன்கள் அவரை கிழி கிழி என கிடிப்பது வாடிக்கை. ஆனால் கடந்த சில நாட்களாக ஜஸ்ட் ஆஸ்கிங் என்பதை விட்டுவிட்டு மோடியை நேரடியாக மன்னர் என போட்டு தாக்க துவக்கியுள்ளார் பிரகாஷ்ராஜ். நடப்பது சர்வாதிகார ஆட்சி, நடத்துபவர் மன்னர் என்று விளாசி தள்ளிக் கொண்டிருக்கிறார். இந்நிலையில் குமுதம் ரிப்போர்ட்டர் அரசியல் வார இதழுக்கு பிரகாஷ்ராஜ் அளித்திருக்கும் பேட்டியிலும் பச்சை விளாசி இருக்கிறார். அதில் 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் பல சாதனைகள் நடைபெற்றுள்ளதாக சொல்லப்படுகிறது எனும் கேள்விக்கு, நீங்கள் எல்லாம் பிரதமரை பெயர் சொல்லி அழைக்கலாம், ஆனால் நான் அந்த பெயரை சொன்னாலே திட்டுகிறார்கள், அதனால் தான் மன்னர் என்று சொல்கிறேன். அவரும் தன்னை மன்னராகத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார். பழங்காலத்தில் மன்னர்கள் விதவிதமாக ஆடைகளை அணிவது வலம் வருவது என்று இருப்பார்கள். இவரும் அப்படித்தானே நடந்து கொள்கிறார். அந்த காலத்தில் மன்னர்கள் புஷ்பக விமானம் வைத்துக் கொண்டு பறப்பார்கள். நம் மன்னரும் விமானத்தில் நாடு நாடாய் பறக்கிறார். இதையெல்லாம் நமது வரிப்பணத்தில் நமது உழைப்பில் செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 10 ஆண்டு கால பாஜக ஆட்சி சாதனை அல்ல, வெறும் வேதனை. இந்த ஆட்சிக்கு சப்போர்ட்டாக பேசிக் கொண்டிருந்த என் நண்பனை அழைத்துக் கொண்டு பெங்களூரு ஏர்போர்ட் போனேன். காஃபி சாப்பிட்டோம். ஒரு காஃபி எவ்வளோ என்றான். ஜஸ்ட் 300 என்றேன். அதிர்ந்தான். இந்த பணம் முழுக்க அரசு கஜானாவுக்கு செல்லவில்லை, அதானிக்கு செல்கிறது. இந்தியாவில் இருக்கும் அனைத்து விமான நிலையங்களும் அதானி கைக்கு மாறிவிட்டது என்றேன் மிரண்டான். இது மட்டுமல்ல, டோல்கேட் பாஸ் இருக்குதா, அதுல மினிமம் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கணும் என்றேன். வெறும் 400 ரூபாய் தான் என்றார். அது சரி, ஆனால் கோடிக்கணக்கான 400 ரூபாய் சேர்த்தால் எத்தனை 1000 கோடிகள் வரும், அதுவும் அதானிக்குத்தான் செல்கிறது, இது மோசடிதானே என்றேன். வாயடைத்து போனார். இப்படி அதானி டீமுக்காக மோடி செய்திருக்கும் ஜாலங்களை முழுவதுமாக தெரிந்து கொண்டால் மொத்த இந்தியாவும் வாயடைத்துதான் இருக்கும். கேரள வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக 500 கோடி ரூபாய் கொடுக்க மனம் இல்லை நம் மன்னருக்கு. தமிழ்நாட்டில் மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளை எட்டி பார்க்க கூட நேரமில்லை. முதல்வர் கேட்ட நிவாரண நிதியையும் கொடுக்கவில்லை. இதற்காக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரும் நிலை உருவானது மிக மோசமான அவமானம். ஆனால் இது எதையும் பற்றி கவலைப்படாத மன்னர் கிரிக்கெட் மைதானத்துக்கு வல்லபாய் பட்டேல் பெயரை சூட்டி செல்ஃபியும் எடுத்துக் கொள்கிறார். அந்த மைதானத்தை சுற்றி ஏதாவது ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறதா, அங்கிருக்கும் மருத்துவமனைக்கு கட்டமைப்பு செய்து கொடுத்தாரா என்றால் இல்லை. சரி, தேர்தலிலாவது அடிப்படை நேர்மையுடன் நடந்து கொள்வாரா என்று பார்த்தால் அதுவும் இல்லை. மும்பையில் அஜித் பவாரை மிரட்டி பாஜகவினுள் எழுத்து போட்டார்கள். கர்நாடகாவில் தேவகவுடா குடும்பத்தை கூட்டணியில் சேர்த்தார்கள். தமிழ்நாட்டில் பிரச்சாரத்திற்கு 4 நாட்களுக்கு முன்பு வரை பாஜகவை கடுமையாக விமர்சித்தது பாமக. ஆனால் அந்த கட்சியையும் கூட்டணியில் இணைத்துக் கொண்டார்கள். திட்டியவனுக்கும் வெட்கமில்லை, திட்டு வாங்கியவனுக்கும் வெட்கமில்லை என விளாசியுள்ளார். மோடியும் கம்யூனிஸ்ட் முதல்வர் பினராயும் ஒன்றுதான். காம்ரேடை கிழி கிழினு கிழிச்செடுக்கும் காங்கிரஸ். மோடிக்கு எதிரான இந்தியா கூட்டணியில் கைகோர்த்து ஒன்றாக நிற்கும் கம்யூனிஸ்டுகள் கேரளாவில் எதிரெதிராக மோதிக்கொள்கின்றன. இந்தியா கூட்டணியின் சார்பாக முன்னிலைப்படுத்தப்பட இருக்கிற பிரதமர் வேட்பாளர் எனும் மரியாதையை கூட ராகுல் காந்திக்கு கொடுக்காமல் வயநாட்டில் அவரை எதிர்த்து கம்யூனிஸ்ட் ஆணி அழுத்தமாக பிரச்சாரத்தில் இருக்கிறார். இந்த நிலையில் காங்கிரஸ் எதிர்க்கட்சித் தலைவர் வி டி சதீசன் அம்மாநிலத்தை ஆளும் கம்யூனிஸ்டுகளை கிழித்தெடுத்திருக்கிறார்.